நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமாய் உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யாரென்று நான் அறிவே. என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யாரென்று நான் அறிவே. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யாரென்று நான் அறிவே. எங்களை ஆட்கொண்டவரே, மே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திருக்கிறோப்பா. எங்களை நாங்கள் சேவிக்கிறவரை அன்பு தெய்வமே, மே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, எங்கள் மத்தியில் நீர் வந்திருப்பதற்காய் நன்றி, அசைவாடுகிறதற்காய் நன்றி, எங்களோடு நீர் இடைப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மை தியானிக்கும் தியானம் உடைய சமத்தில் பிரீதியாய் காணப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். என்னோடு எங்களோடும் பேசும் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கொடுத்த கூட நம்ம கர்த்தருடைய ஜெபத்தில் மூன்றாவது பகுதியை தியானிக்கப் போகிறோம். நம்ம பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய அப்பாவை நோக்கி ஜெபிக்கிறோங்கிறத பார்த்தோம். அவருடைய நாமம் நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதியிலையும் பரிசுத்தப்படணுங்கிறத கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். இந்த நாளிலும் மூன்றாவது பகுதியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:10, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அடுத்த பகுதி, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அதுக்கு அடுத்த பகுதி, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ராஜ்யம் அப்படிங்கிறது எதை குறிக்கி? ஒருவேளை நம்ம வரலாறு படிக்கும்போது, படிக்கிற காலத்தில் வரலாறு படிக்கும்போது படிச்சிருப்போம், அசோக சாம்ராஜ்யம், அப்போ வந்து குப்தர்களுடைய ராஜ்யம், சோழ ராஜ்யம், சேர ராஜ்யம், பாண்டிய ராஜ்யம்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், படிச்சிருக்கோம். பேரரசு ராஜ்யம் அப்படிலாம் என்ன செஞ்சுருக்கோம், படிச்சிருக்கோம். அசோகரது சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு பெரிய அரசர்களை, பேரரசுகள் உள்ள பகுதியெல்லாம் அந்த ராஜ்யம்னு என்ன செய்கிறாங்க, குறிக்காங்க. அதே போல தான் ராஜ்யம் அப்படின்னு சொன்னால் அரசாங்கம், அரசு, ஆளுகை, அதைத்தான் இப்படி. இப்போ நம்ம நம்முடைய தமிழக அரசு, தமிழக அரசாங்கம், இந்திய அரசாங்கம் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதே போல தான் பரலோக ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் என்னது? பரலோக ராஜ்யம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொன்னால் பரலோகத்தின் ராஜ்யம். ஆண்டவருடைய ராஜ்யம் என்னது? பரலோக ராஜ்யம். அந்த அதனால தான் அவர் பரமண்டலங்களில் இருக்க, அந்த பரலோக ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். முதலாவது அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகன்னு சொன்னோம். அடுத்ததாக நம்ம ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு ஜெபத்திலையும் அந்த கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லும்போது உடைய ராஜ்யம் வருவது. எங்கே வர நம்ம சொல்கிறோம் அந்த ராஜ்யத்தை அப்படின்னு சொன்னால், நம்ம ஒவ்வொரு நாளும் அன்றைய என்னுடைய வாழ்க்கையில் உங்கள் ராஜ்யம் வரட்டும், அதுதான். என்னுடைய வாழ்க்கையில் உங்கள் ராஜ்யம் வரட்டும், அதுதான் அதோட அர்த்தம். அந்த அப்போது நம்ம இதை வந்து என்ன சொல்கிறோனே தெரியாமல் நிறைய நேரம் சொல்கிறோங்கிறதுனால தான் இப்போது இந்த உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து நிறைய காரியங்களில் வேதத்தில் ஆண்டு ஓமைகளாக கூட சொல்லிக்கிறது. பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது, பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது, பரலோக ராஜ்யம்
ஒரு முத்துக்கு விலையேறந்த முத்துக்கு ஒப்பாக இருக்கிறது, இப்படி பல காரியங்களை குறித்து சொல்ல இருக்கிறது. அப்புறம் பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கு. இதெல்லாம் நீங்கள் வேதத்தில் தேடி வாசித்து ஒவ்வொரு நிலையும் ஆண்டவர் எதை குறித்து சொல்கிறாரு, அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிடணுங்கிறதெல்லாம் நம்ம தியானித்தோம்னா அது ஒவ்வொன்றும் தனித்தனி தியானமாக இருக்கும். ஆனால் அந்த பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தில் ஒருவேளை இப்போ நம்முடைய தமிழக அரசு பலவிதமான திட்டங்களை அறிவிக்காங்க, அது போல் பக்கத்து நாடான கேரளா இருக்குது, ஆந்திரா இருக்குது, இன்னும் பல உலக நாடுகள் இருக்குது. ஒவ்வொரு நாடுலேயும் பல அவங்கவங்க அந்தஸ்துக்கு ஏற்ற, அவங்கவங்க பண மதிப்புக்கு ஏற்ப, அவங்கவுங்க நாடுகளோட வளர்ச்சிக்கு ஏற்ப பலவிதமான திட்டங்களை அறிவித்து பலவிதமான ஒழுங்குகளை கட்டுப்பாடுகளை உண்டு பண்ணி அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்ட மக்களுக்கு அந்த ஆசீர்வாதங்களையும் அவங்க என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இப்போ ஒருவேளை தமிழக அரசு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பலவிதமான திட்டங்களை ஏழை எளியவங்களுக்காக அறிவிக்கிறது. இப்போது கல்வின்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு ஏற்ற மதிய உணவு, விலையில்லா சீருடை, இன்னும் படிப்பதற்கு புத்தகங்கள், எல்லா வித வாய்ப்புகளையும் இப்போ அந்த பிள்ளைங்க காலேஜ் முடிக்கிற அளவுக்கு போதுமான உதவித்தொகைகள், இது எல்லாத்தையும் நம்முடைய தமிழக அரசு வழங்கிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தமிழக அரசின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் அதோட குடிமக்களுக்கு. அதே போல் பரலோக குடிமக்களாகிய நாம் நம்முடைய குடியிருப்போம் பரலோகத்தில் இருக்கிறது. நாம் அவன் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வர காத்திருக்கிற மக்களாக இருக்கோம். ஆனால் இந்த பூமியிலேயே பரலோக ராஜ்யத்தினோட எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத தான் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்துல இப்போவே வந்திருக்குன்னு சொல்லியிருக்கார் ஆண்டர். இன்னொரு இடத்துல பட்ட தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. சோ இந்த தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யங்கிறதெல்லாம் குறிச்சு நீங்க பைபிள்ல தேடி 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 வாசிக்கணும். அப்ப புசி ஒருவேளை நம்ம நினைக்கும் ராஜ்யம்னாலே சாப்பாடும் இது இப்போ இலவசங்களும் மட்டும்தானா, அப்படி இல்லை. பரலோக ராஜ்யத்தை குறித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறார் அது புசிப்பும் குடிப்பும் இல்லை. ஒருவேளை உலக பிரகாரமாக ஏதோ வாழ்ந்துட்டு போகிற வாழ்க்கையை மட்டும் அது குறிக்கலை, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்குது. அப்போ பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்ன? உள்ள முந்தின திராட்சை ரசம் என்ன செஞ்சுது? சுவை குறைந்ததாக காணப்பட்டது, காலியாகக்கூடியதாக காணப்பட்டது, எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாமல் அது குறைவானதாக காணப்பட்டுச்சு. ஆனால் பிந்தின திராட்சை ரசம் ருசியுள்ளதாக காணப்பட்டது, இன்னும் கூடுதல் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக காணப்பட்டது. அது வந்து அப்போ முந்தின திராட்சை ரசங்கிறது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை, உலக பிரகாரமான ஆளுகையை குறிக்கும். ஆனால் பிந்தின திராட்சை ரசங்கிறது தேவனுடைய மகிமையினால் கிடைக்கப்பட்ட அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை குறிக்கும். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அந்த பரலோக ராஜ்யத்தின் ஆளுக நமக்குள்ளே வரும்போது பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷம், பரலோக ராஜ்யத்தின் சமாதானம், பரலோக ராஜ்யத்தில் உள்ள மகிழ்ச்சி, அங்கே நித்திய மகிழ்ச்சி அவங்க தலைமையில் இருக்கும். அங்கே வந்து உலகம் தரவும் எடுக்கவும் கூடாத அந்த சமாதானம் அந்த ஆளுகைக்குள்ளே இருக்குது. இன்னும் அந்த பரலோகத்தின் அன்பு, பரலோகத்தின் மனதிருக்கும், பரலோகத்தின் நிறைவு எல்லாம் நமக்கு வரும். அப்போ அந்த நிறைவை நம்ம பெற்று அனுபவிக்கணும். அதைத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அன்றைய உம்முடைய ராஜ்யம் எனக்கு வரட்டும், என் குடும்பத்தில் வரட்டும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அப்போ அந்த பரலோக ராஜ்யத்தின் ஆளுக கொலோசையர் முதலாவது நிருபத்து கொலோசையர் முதலாம் அதிகாரத்தில் 13 வசனம் சொல்லுது, இருளின் அதிகாரத்தின் என்று நம்மை விடுதலையாக்கி தமதின் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? சிலுவையில் தன்னை கொடுத்ததுனால, சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டதுனால, அவந்த ஒரே மனுஷன் நமக்காக ஒரு தரம் பலியானதுனால நாம் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். அப்போ அந்த இருளின் அதிகாரத்தில் குறைவு இருந்துச்சு, குற்றம் இருந்துச்சு, பாவம் இருந்துச்சு, சாபம் இருந்துச்சு, வியாதி இருந்துச்சு, வேதனை இருந்துச்சு, மனநிறைவு இல்லை, முறுமுறுப்பு இருந்துச்சு, காணப்பட்டுச்சு, எல்லா விதமான இருளின் காரியங்களும் காணப்பட்டுச்சு. ஆனால் நம்ம ஒரு காலத்தில் இரவுக்கும் அந்த காலத்துக்கும் உள்ளவர்களாக இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம பகலுக்குரியவர்களும் பகலின் பிள்ளைகளுமாக இருக்கிறோம்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இதை நம்ம விசுவாசித்து, ஆண்டவரே நான் பகலுக்குரியவா, நீங்கள் அந்த இருளின் அதிகாரத்தினின்று என்னை விடுதலை ஆக்கிட்டீங்க, உங்கள் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி
உட்படுத்தி இருக்கிறீங்க. அந்த அன்பின் குமாரனுடைய ஆளுகைக்கு நான் என்ன உட்படுத்திக்கிறதே அர்ப்பணிக்கிறேன், அந்த ஆளுகை யா மேலே வரட்டும். இந்த உலகத்தின் காரியங்களோட ஆளுகையோ, மாம்சத்தின் ஆளுகையோ யா மேலே என்ன செய்யணும், உலகோ பிசாசின் ஆளுகையோ என்னை தொட முடியாதுங்கிறத நம்ம என்ன செய்யணும், அறிக்கை பண்ணணும். ஏன்னா உலகோ மாமிசம் பிசாசு ஒரு காலத்தில் இதுக்கு அடியில் நம்ம சிறைப்பட்டு கிடந்தது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், விடுதலை ஆக்கிட்டாருங்கிறத விசுவாசிப்போம், அறிக்கை பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை சொல்லி, ஆண்டவர் இருகளின் அதிகாரத்தினின்றி என்னை விடுதலை ஆக்கினவரே உமக்கு நன்றி, தம்முடைய நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு என்னை உட்படுத்தினவரே உமக்கு நன்றி, ஒளியில் உள்ள பரிசுத்த வான்களுடைய சுதந்திரத்தில் என்னை பங்கடைய செய்தவரே உமக்கு நன்றின்னு நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருடைய அந்த விடுதலையின் ஆசீர்வாதத்தை, ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம அறிக்கை பண்ணுறோமோ, அந்த அளவுக்கு அந்த பரலோக ஆசீர்வாதம், பரலோகத்தின் பலகணிகளை திறந்து ஆண்டவர் என்ன செய்வார், பரலோக சந்தோஷத்தினால, பரலோக மகிழ்ச்சியினால், பரலோக சுகத்தினால, பரலோக நிறைவினால நம்மை நிரப்புவார். அவருடைய ஆசீர்வாதத்தினால் நம்ம பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த பரலோக ராஜ்யம் பரிபூரணம் உள்ளது. அந்த பரிபூரண கிருபை நம்ம ஒவ்வொருவரையும் வந்து என்ன செய்யும், நிறைக்கும். ஸோ அப்போ அந்த ஆளுகை எங்கெல்லாம் வரணும், முதலாவது வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தம், வேறு நம்முடைய சிந்தனை தான். அந்த சிந்தனையில் பரலோகத்தின் ஆளுகை நமக்கு என்ன செய்யணும், வரணும். அப்போ ஆண்டுட்டு நம்ம மேலானவைகளையே நாடுங்கள், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுன்றனால் கிறிஸ்து இயேசு வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே நாடுங்கள்னு சொல்லுவேன். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனை கூட மேலானதை சிந்திக்கிறதா இருக்கணும். உலக பிரகாரமான மனுஷங்களை போல சின்ன காரியத்தில் திருப்தி அடைகிறவங்களா, ஒருவேளை உலக பிரகாரமாக சின்ன சின்ன காரியங்களை எதிர்பார்க்குறவங்களாவே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஆண்டவர் அவருடைய அந்தஸ்துக்கு தக்க, அவருடைய உயரத்துக்கு தக்க நம்மளை அழைச்சிட்டு போக முடியலை. ஏற்கனவே நான் முந்தி ஒரு காரியத்தை குறித்து சொல்லியிருப்பேன். ஒரு மேய்ப்பன் வந்து என்ன பண்ணாராம், தன்னுடைய ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சமனான ஒரு குன்றுகள் நிறைந்த பகுதியில் அவர் மேய்ச்சிட்டு இருக்காரு. அப்போ குன்றுகளில் உள்ள ஒரு சின்ன சமவெளியில் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்காரு. அப்போ அங்கே மேய்ச்சல் குறைய ஆரம்பிக்கு. ஆனால் இது ஆடுகளுக்கு தெரியாது. ஆடுகள் அந்த இடத்துல என்ன செய்து அந்த கொஞ்சத்தை சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு படுத்துக்கிடுது. அப்போ மேய்ப்பன் என்ன நினைக்காரு, அடுத்த குன்றுக்கு, இந்த அடுத்த பகுதிக்கு இந்த ஆடுகளை அழைத்து சென்றால் இன்னும் நல்ல மேய்ச்சல் கிடைக்கும், இன்னும் உயரத்துக்கு கொஞ்சம் போகணும். அப்போது இந்த ஆடுகளை ஓட்டி பார்க்காரு. இந்த ஆடுகள் வந்து இந்த சமவெளியை விட்டு அது நகர மாட்டேங்குது. இதுலேயே அது என்ன செஞ்சு இந்த கொஞ்சத்திலேயே திருப்தியாகி இது போதும் அப்படிங்கிற ஒரு நினைவுக்கு, வயிறு நிறைஞ்சாலும் நிறையிட்டாலும் அந்த கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டு அதிலே திருப்தி அடைஞ்சு படுத்துக்கிடுது. அப்போது அவர் எப்படியாவது இதை ஓட்டிட்டு போகணும் உயரத்துக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன செய்கிறாரு அப்படின்னா, குட்டிகளை எடுத்துக்கிட்டு அந்த உயரத்தை நோக்கி மேய்ப்பன் வேகமாக நடக்க ஆரம்பித்த உடனே ஆடுகள் பின்னால் குட்டிகளை நம்பி என்ன செய்ய ஆரம்பித்து உயரத்துக்கு போச்சு. அதே போல தான் சில நேரம் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவருடைய உயரத்துக்கு போனால் அங்கே இன்னும் போதுமான எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அந்த ஆடுகளுக்கு அதுக்கு சாப்பிட்டு நிறைவடைந்து இளைப்பாறக்கூடிய எல்லாவித கிருபைகளும் இருக்குது. அதே போல தான் இன்றைக்கி நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோன்னா, உலக பிரகாரமாக யோசித்து மாம்ச கண்களில் பார்த்து இதுதான் நிறைவானது, இதுதான் ஆசீர்வாதம்னு நினச்சி குறைந்து போகிற ஆசீர்வாதத்து மேலே கண்ணை வச்சு அதிலே திருப்தி அடைகிறவர்களாக நம்ம காணப்படுறதுனால ஆண்டவர் அந்த நிறைவான வளர்ச்சிக்கு நேரம் நம்ம நடத்த என்ன செய்ய வேண்டியிருக்கு. ஒருவேளை அந்த மேய்ப்பனை போல சில காரியங்களை, சில சிக்ஷைகளை கூட நம்ம வாழ்க்கையில் எப்படி அந்த குட்டியை பிரிச்சுக்கிட்டு அவர் முன்னால் போனாரோ, பிரித்து அதை விட்டு பிடுங்கி எடுத்துக்கிட்டு முன்னால் போகும்போது இது பின்னால் ஓடிச்சோ, அதே போல் சில நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அனுமதித்து அவருக்கு பின்னால் ஓட அனுமதிக்கிறார். அப்படி நம்ம ஓடும்போது நம்ம என்ன செய்கிறோன்னா, நிறைவு அவருடைய அவருக்கு பின்னால் நம்ம ஓடி அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதிக்கு நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்காக சில சிக்ஷைகளை கூட நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்வார், அனுமதிப்பார். ஸோ நம்ம சந்தோஷத்தோடு ஆண்டே உங்கள் ராஜ்யம் எனக்குள்ளே வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். என்னுடைய சிந்தனையில் வரட்டும், என்னுடைய பார்வையில் வரட்டும், என்னுடைய பேச்சில் வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும்போது நம்முடைய சிந்தனையில் பார்வையில் பேச்சில் அந்த ஆளுகை வரும்போது நம்முடைய வார்த்தைகள் பார்வை பரிசுத்தப்படும். கண்ணானது பரிசுத்தம் இருந்தால் சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும் அப்படின்னு ஆண்டு சொல்லுது இன்னொரு இடத்துல சொல்வார். அப்போ சிந்தனை பரிசுத்தமாக இருந்தால், பார்வை பரிசுத்தமாக இருந்தால், பேச்சு பரிசுத்தமாக இருந்தால் நம்முடைய நடக்கைகளும் கட்டாயம் என்ன செய்யும்,
பரிசுத்தமாக மாற்றப்படும். தேவனுடைய ஆளுகை நம்ம கிட்ட வரும். தேவனுடைய சந்தோஷம் நமக்குள்ளேயும் வரும். நம்ம மூலம் நம்ம இருக்கிற இடத்துக்கும் அந்த சந்தோஷம் போகும். ஏன் எப்படி அதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு உப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஒரு புளித்த மா, கொஞ்சம் புளித்த மா, முழு ஒரு பாத்திரம் நிறைய இருக்கிற மொத்த புளித்த மாவையும் அது என்ன செய்யும், புளிப்புள்ளதாக மாற்றும். அதே போல் நம்ம ஒரு புளித்த மாவாக பரலோக ராஜ்யத்தை நமக்குள்ளே சுமந்து கொண்டு நம்ம எங்கெங்கே போகிறோமோ, யார் யார்கிட்ட பேசுகிறோமோ, அங்கெல்லாம் அந்த தேவனுடைய ராஜ்யம் பரவும், தேவனுடைய ஆளுக பரவும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் அந்த பரவக்கூடியது, பரவக்கூடிய அந்த புளித்த மாவாக இப்போ நம்ம அந்த எடுத்து புளித்த மாவாக தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுமந்து செல்லும்போது நம் மூலம் தேவனுடைய ராஜ்யம் விரிவுபடுத்தப்படும். நம்ம எங்க போகிற எல்லா எங்கும் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். ஸோ நாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே அந்த உம்முடைய ஆளுகைக்கு என்ன அர்ப்பணிக்கிறேப்பா, உங்கள் ஆளுகை என்னுடைய குடும்பத்தில் வரட்டும், என்னுடைய தொழிலில் வரட்டும், எல்லா காரியத்திலும் அவருடைய ஆளுகை எப்படி அவருடைய நாமம் பரிசுத்தப்படணும்னு நம்ம ஆசைப்பட்டோமோ, அதே போல் அவருடைய ஆளுகையும் நம்முடைய வாழ்க்கையில் செயலில் வரணும்னு சொல்லி நம்ம வரவேற்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மூலம் செய்வார். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம சொல்லலாம். சகையோட வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவன் ஆண்டவரை விசுவாசித்தான், ஆனால் ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் என்ன செஞ்சால் தாமதமாக இருந்தான். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதம் இது அப்படின்னு நினச்சிட்டு உலகத்தை போலவே ஜீவித்துக்கிட்டு இருந்தான். ஆனால் ஒரு நாள் ஆண்டவருடைய ரட்சிப்பு அவனை தேடி வந்தது. அந்த ஆண்டுடைய ஆளுகைக்கு தன்னை விட்டு கொடுத்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்ற போது அந்த ரட்சிப்பு தேவனுடைய பிரசன்னம் அவன் வீட்டுக்குள்ளே இயேசுவானவர் கடந்து வந்தபோது அவனுக்குள்ளே அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. ஸ்தாபிக்கப்பட்ட போது அவன் என்ன செஞ்சான், மன்னிக்கப்பட்டான், மனம் திரும்பினான், விடுதலை அடைந்தான். அது மாத்திரம் இல்லை, தான் பெற்ற சந்தோஷத்தை தன்னை சேர்ந்தவர்களும் அனுபவிக்க, யார்கிட்டலாம் நான் கொஞ்சமாக வாங்கினனோ, அநியாயமாக வாங்கினனோ, அதையெல்லாம் நான் நாளத்தனையாக என்ன செய்வேன், திருப்பி கொடுப்பேன்னு சொல்லி ஒருவேளை அவன் போய் அந்த ஜனங்களை பார்த்து நாளத்தனையாக அவன் திருப்பி கொடுத்த போது இவன் பெற்றுக்கொண்ட அந்த பரிபூரண சந்தோஷம் அந்த மக்களுக்கும் கடத்தப்பட்டிருக்கும். அதுலேயும் அநேகர் என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்களுடைய தவறை உணர்ந்து மற்றவங்களுக்கு சகை போய் சந்தித்த ஜனங்கள் எல்லாரும் கூட தங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை குற்றங்களை குறைகளை உணர்ந்து சகைவை போல நானும் திருப்பி செய்யணும் மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க யாருக்கும் அநியாயம் செய்திருந்தாங்கன்னா அவங்க அந்த ஜனங்களை போய் சந்திச்சிருப்பாங்க. அப்போது அந்த ஜனங்கள்கிட்ட ஒரு மாற்றம் வந்திருக்கும். ஸோ இதே போல் தேவனுடைய ராஜ்யம் பரவக்கூடியதாக காணப்பட்டிருக்கும். நாமும் கூட தேவனுடைய ஆளுகையை நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் ஒவ்வொரு நாளும் வரவேற்போம். அதை உங்களுடைய ராஜ்யம் வருவதாகன்னு சொல்லி ஒப்புக் கொடுக்கும்போது அன்றைய எண்ணில் வருவதாக, ஒருவேளை என்னுடைய சபையில் வருவதாக அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஒருவேளை அதே போல் நம்மை சார்ந்திருக்கிற ஜனங்களுடைய உள்ள நம்முடைய சபையில் ஊழியத்தில் இன்னும் நம்மை சார்ந்திருக்கிறோம் நம்ம பார்க்கக்கூடிய ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ராஜ்யம் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரட்டும்னு நம்ம ஜெபிக்கும்போது அவருடைய வெளிச்சம், அவருடைய பிரகாசம், அவருடைய களிப்பு, அவருடைய கனம் வரும்போது இருளின் எல்லா கிரியைகளும் அகற்றப்பட்டு பரலோக ராஜ்யத்தின் வெளிச்சம் எல்லாருடைய இதயத்திலும் பிரகாசிக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, உம் வார்த்தையின் திருவுணவால் வளமாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திருவுணவால் வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். நன்றி தகப்பனே, மெனண்டியோடு துதிக்கிறோம். எங்களை ஆளுகை ஆளுகை செய்கிறவரே, உம்முடைய ஆளுகைக்கு எங்களையும் எங்களுக்குரிய எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோப்பா. உம்முடைய பரலோக ராஜ்யம் எங்களிலே வருவதாக, எங்களுடைய உணர்வில் வருவதாக, சிந்தனையில் வருவதாக, எங்களுடைய பேச்சில் வருவதாக. நாங்கள் செல்லுமிடமெங்கும் உம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவர்களாய் கடந்து செல்ல கிருபை தாங்க இயேசப்பா. அன்றைய அந்த ராஜ்யத்தின் வல்லமையில் ஆண்டவரே
சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, அசுத்த ஆவிகள் ஓடிப்போவதாக, வியாதிகள் ஆண்டவரே அப்பா குணமடைவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோப்பா. உடைய ராஜ்யத்தின் சந்தோஷமும் சமாதானமும் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் ஆண்டவரே ஸ்தாபிக்கப்படுவதாக, இருளின் கிரியைகள் ஒழிந்து போவதாக என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் இன்ப நாமத்தினாலே பிதாவே, ஆமேன்.